திமுகவினரின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்தினாலே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதி குறைந்துவிடும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், சட்டத்திட்டங்களை அனைவரும் மதித்து நடந்தால் காவல்துறைக்கோ நீதிமன்றத்துக்கோ எவ்வித வேலையும் இல்லை. இது இல்லாத சூழ்நிலையில்தான் பொது அமைதியை காக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அண்மையில் திருப்பூர் தாராபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொண்டிருந்த காவல் ஆய்வாளரை கொளத்துப்பாளையம் நகர திமுக செயலாளர் தனது ஆதரவாளருடன் சென்று விசாரணை நடத்தக்கூடாது என்று மிரட்டியுள்ளார். அதே திருப்பூர் நம்பியம்பாளையத்தில் உள்ள காய்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனை செய்யும் கடையில் தனது ஆதரவாளருடன் நுழைந்த திமுக நிர்வாகி அங்குள்ள கடை உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. காவல்துறையினரையும் பொதுமக்களையும் மிரட்டும் அளவுக்கு திமுக அராஜகம் கொடிக்கட்டி பறக்கிறது. இது தவிர மணல் கடத்தல், ரேஷன் பொருட்கள் கடத்தல், போதைப் பொருட்கள் விற்பனை என அனைத்திலும் திமுகவினரின் அதிகாரம் கொடிக்கட்டி பறக்கிறது. திமுகவினரின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்தி வைத்தாலே தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் 50% குறைந்துவிடும் என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. எனவே கட்சி வித்தியாசம் இல்லாமல் அனைவர் மீது நடவடிக்கை எடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அவர்.